ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கை வந்து மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செய்யணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாம தான் இதை வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தலை வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிழங்கு வந்து போய் போய் அடியில் வானலில் ஒட்டிக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் காய் வேகலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடியிலெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடியில் போய் காய் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும். காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் காய் வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நசுக்கி பார்த்தா ரொம்ப நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.